கோடைவால புதுசாக வந்து 100 days of கோட் சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அரௌண்ட் 6 PM வந்து லான்ச் ஆகும். அண்ட் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க குவெஸ்டனை வந்து சால்வ் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லையோ வந்து எங்களை டாக் பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். பை பை. ஹாய் ஹாய், வெல்கம் டு கோடைவோம். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் த லீட்கோட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர். ஸோ எப்போவும் போல் ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சனை வாசிக்கலாம், அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிளை பார்த்து அதுக்கு ஒரு அல்காரதம் டெவலப் பண்ணலாம். அண்ட் தென் அந்த அல்காரதம் வச்சு நம்ம வந்து லீட்கோட போய் ஒரு கோட் எழுதும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் வாசிக்கலாம். ஸோ கிவன் அ நான் எம்டி அரே ஆஃப் இன்டீஜர்ஸ், எவ்ரி எலமெண்ட் அப்பியர்ஸ் ட்வைஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன், ஃபைண்ட் தட் சிங்கிள் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த அரே ஆஃப் நம்பர்ஸில் எல்லா நம்பரும் ரெண்டு ரெண்டு தடவை வருமா, ஆனால் ஏதோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஒரு தடவை தான் வரும், அதுக்கு ஒரு ரெப்ளிகா வர ஒரு காப்பி வந்து இருக்காது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 2 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 2 தடவை வருது, 2 2 தடவை வருது, ஆனால் 3 1 தடவை தான் வருது, கரெக்டாக. ஸோ அதனால் இந்த க்வெஸ்சனுக்கு அதுதான் இன்புட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 3 இருக்கும். ஸோ அது மாதிரி எந்த நம்பர் ஒரே தடவை வருதோ அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லீனியர் ரன் டைம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆர்டர் ஆஃப் எண்ணில் வந்து பண்ணி முடிக்கணுங்கிறாங்க. அண்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹேஷ் மேப் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் எண் வந்து வேர்ஸ்ட் கேஸில் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த க்வெஸ்சன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அரே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 1 2 அப்படிங்கிற அரே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. ஏன்னா 2 2 தடவை வருது, 1 தான் ஒரே ஒரு தடவை வருது. ஸோ சிங்கிள் நம்பர் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இதை நார்மலாக யூஸ்வலாக எப்படி சால்வ் பண்ணுவோம், ஒரு ஹேஷ் மேப்பையோ இல்லை ஒரு அரேயோ எடுத்துக்கிட்டு இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரோட கவுண்ட்டையும் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த அரேயை ட்ராவல்ஸ் பண்ணி எதோட கவுண்ட் வந்து 1 இருக்குதோ அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் கவுண்ட் 2 இருக்கும், ஏதோ ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் கவுண்ட் 1 இருக்கும், அந்த நம்பர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் விசா நம்ம வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஒரு லாஜிக் தான் வந்து இதுக்கு யோசிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான லாஜிக் தான் வந்து இந்த சமாளிப்பது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆப்ரேட்டர்ஸ் படிக்கிறப்ப. அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு தரும் ஆர் 0 தரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூ ஆர் 1 அப்படிங்கிறத தரும். ஸோ வரீங்கன்னா 0 0 ரெண்டுமே சேமா, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். 1 1 ரெண்டுமே சேமா, ஸோ அவுட்புட்டும் 0 இருக்கும். இதே இது 0 1 இல்லை 1 0 இந்த கேஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவுட்புட் 1, சேமாக இருந்தால் அவுட்புட் 0. இதுதான் இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கான்செப்டை எப்படி இந்த க்வெஸ்சன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 2 ரெண்டு நம்பர் இருக்குது, இது ரெண்டும் சேம், கரெக்டாக. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுத்தோட பைனரியை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே, ஏன்னா இது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எக்ஸ்ஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு பைனரி ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணிட்டு பிட் பை பிட் தான் நம்ம இந்த ஆப்ரேட்டரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ 0 0 1 0 தான் வந்து இந்த 2 பிட்வைஸ் ரெப்ரஸன்டேஷன். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நம்ம பிட்வைஸ் எக்ஸ்ஆர் தான் வந்து பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம், 0 0 ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் என்ன வரும்னு பார்த்தோம், சேமாக இருந்தால் அவுட்புட் 0 பார்த்தோம். ஸோ 0 வரும். இந்த டேபிள் வச்சு நான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து 0 வரும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி 1 1 அவுட்புட் சேமாக இருக்குது. ஸோ அகேன் 0 0 0 அவுட்புட் வந்து நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும், ஏன்னா அது ரெண்டும் சேமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த கடைசி டிஜிட்க்கும் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சேமாக இருக்கிறனால சேம் இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் 0 இருக்குங்கிறத வச்சு ஆன்சர் நம்மளுக்கு வந்து 0 கிடைக்குது. ஸோ இப்போ எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுது, ரெண்டு ஒரே நம்பரை எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா 2 XR 2 3 XR 3
5 XOR 5 இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படினா நமக்கு அவுட்புட் வந்து 0 தான் வரும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ இதே இது 2 XOR 1 னு எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ 2 XOR 1 னா இதுதான் நம்மளோட ஆக்சுவல் क्वेश्चन 2 1 2 கரெக்ட்டா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து எடுத்துக்கோம் ஓகே சோ அப்ப இங்க பாக்குறீங்க 0 1 இது டிஃபரண்டா தான் இருக்கு சோ அப்ப இங்க 1 வரும் அகைன் 1 0 இங்கேயும் டிஃபரண்டா தான் இருக்கு அகைன் 1 வரும் இங்க பாத்தீங்கன்னா 0 0 சேமா இருக்கு 0 0 சேமா இருக்கு சோ அந்த ரெண்டு கேஸ்க்கு நமக்கு வந்து 0 தான் வந்து வரும் ஓகே சோ இப்போ வந்திருக்க அவுட்புட் வந்து 0 0 1 ஆனா நம்மளோட ஆன்சர் முடிஞ்சா இல்ல இதுக்கு அப்புறம் இன்னொரு எலிமெண்ட் 2 னு இருக்கு கரெக்ட்டா 2 1 2 அதான் நம்மளோட இன்புட்டா இருந்துச்சு சோ இப்போ 2 1 முடிச்சோம் கடைசி 2 எடுத்துக்கணும் கரெக்ட்டா சோ இந்த 0 0 1 1 ங்கிறது போன இட்டரேஷன் நமக்கு வந்த ஆன்சர் அதை எடுத்துக்கறோம் அதோட இப்போ 2 வை எடுத்துக்கறோம் இது ரெண்டுக்கும் நம்ம வந்து XOR பண்றோம் so 0 1 different ஆ இருக்கு so இதுக்கு 1 வரும் 1 1 0 0 0 0 இது எல்லாமே சேம் ஆ இருக்கு சேம் ஆ இருந்தா என்ன வரும் சேம் ஆ இருந்தா அவுட்புட் வந்து 0 தான் வரும் so 0 அப்படிங்கிறது நமக்கு இங்க வருது so இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0 0 0 1 ஓகே இதோட நார்மல் நம்மளோட டெசிமல் சிஸ்டம்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ ஆக்சுவலி வந்து 1 நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர் என்ன 2 1 2 க்கு 2 ரெண்டு தடவை ரிபீட் ஆயிடுச்சு 1 மட்டும்தான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அப்போ 1 தான் ஆன்சர் ஆயிடுச்சு இங்கே எல்லாத்துக்கும் எக்ஸ்ஆர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வர ஆன்சரும் 1 ஆகவே இருக்குது டே எப்பட்ரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த ட்ரூத் டேபிள் அதை வச்சு தான் சேமாக இருந்தால் 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை ஆயிருக்கு இப்போ இதே மாதிரி இங்கே பாருங்களேன் 2 ரெண்டு தடவை வந்திருக்கு 5 ரெண்டு தடவை வந்திருக்கு 3 ரெண்டு தடவை வந்திருக்கு 1 மட்டும்தான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு ஸோ நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இந்த 2-ம் 2-ம் கேன்சல் ஆயிரும் அடுத்து 5-ம் 5-ம் கேன்சல் ஆயிரும் 3-ம் 3-ம் கேன்சல் ஆகி எல்லாமே 0 ஆயிரும் ஆனால் இந்த 1-க்கு மட்டும் 0 ஆகணும்னா இன்னொரு 1 தேவை அது இல்லைல்ல ஸோ கடைசி அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஆன்சராக வந்து கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எந்த ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அந்த அரே ஆஃப் நம்பர்ஸில் வந்து இது மாதிரி ரெண்டு தடவை இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எல்லாமே வந்து 0-ஆக ஆயிரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஓகே அதே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா என்ன இந்த 1 மட்டும் அதுக்கு ஒரு பேர் இல்லை ஸோ அது மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கான்செப்டை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த க்வெஸ்சனை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கான சூடோ கோடை பார்த்துட்டு நம்ம போய் லீட்கோடில் இதை சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இன்டீஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு 0-னு சொல்லிட்டு இனிஷியலாக வச்சுக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த அரே இட்டரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் இங்கே பண்ண மாதிரி எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே பண்ண மாதிரி 2 எக்ஸ்ஆர் 5 எக்ஸ்ஆர் 3 எக்ஸ்ஆர் 3 எக்ஸ்ஆர் 1 எக்ஸ்ஆர் 5 எக்ஸ்ஆர் 2 இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறோம் ஓகே பண்ணி அது கடைசியில் எக்ஸ்ஆரில் ஸ்டோர் ஆகுது கடைசியாக நம்மளுக்கு மற்ற எல்லா நம்பர்ஸும் கேன்சல் ஆயிரும் கடைசியில் இருக்கிறது மட்டும்தான் எக்ஸ்ஆரில் ஸ்டோராக இருக்கும் அந்த எக்ஸ்ஆர் வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஆன்சராக கிடைக்குது ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்லையும் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏன்னா ஒரே ஒரு ஃபார் லூப்பில் இட்டரேட் பண்ணி நம்ம முடிச்சுடுவோம் ஸோ அதனால் கிவன் கன்ஸ்டன்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி இங்கே ஒரு கோடை டெவலப் பண்ணுறோம் ஸோ இப்போ இதை போய் நம்ம வந்து லீட் கோடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே நம்ம வந்து லீட் கோடில் இருக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பப்ளிக் இன்ட் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில் அரையை வந்து இன்புட் ஆகிறோம் இந்த அரேக்கு தான் நம்ம வந்து அந்த சிங்கிள் நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அல்காரதமில் பார்த்த மாதிரி இன்ட் எக்ஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0-னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டு இந்த அரே வந்து இட்டரேட் பண்ண போகிறேன் ஸோ இன்ட் எக்ஸ் கோலன் நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேயை வந்து நான் ஒவ்வொரு வேரியபிளாக வந்து இட்டரேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த 2 1 2 எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் 2-ஆக இருக்கும் அடுத்த இட்ரேஷனில் 1-ஆக இருக்கும் அதுக்கு அடுத்த இட்ரேஷன் திரும்ப 2-ஆக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு நடந்துட்டுருக்கும் ஓகே ஸோ எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆரோட ஆப்ரேட்டர் வந்து இதுதான் இந்த எக்ஸ்போனன் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல இதை போட்டிங்க அப்பாரோ மாதிரி இருக்கிறத போட்டிங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்ஆரோட சிம்பிள் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ இதுக்கு ஆக்சுவலி என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்க எக்ஸ்ஆரோட வேல்யூ எக்ஸ்ஆர் எக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான அர்த்தமாக இருக்க போகுது இதை ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம இப்படி வந்து எழுதியிருக்கோம் ஆர்குமெண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம்ல அந்த கான்செப்ட் தான் ஸோ இப்போ இதை பண்ணிக்கிட்டே வரோம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஃபாலோப்க்கு வெளியில் வந்து எக்ஸ்ஆர் ரிட்டர்ன் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது ஓகே ஸோ இப்போ இதை ரன் பண்ணி அவுட்புட் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம்
ஸோ பேசிக் டெஸ்ட் கேஸஸ் மூணு அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். சப்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணிடலாம். யா வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ். ஸோ இப்போ இதுதான் வந்து சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற இந்த லீட்கோட் க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்களோட அடுத்த எபிசோடை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்த எபிசோட லீட்கோட சந்திக்கலாம். அண்ட் தென் பாய் பாய்.